அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் செப்டம்பர் 13 நாள் புனித யோவான் கிறிஸ்தோஸ்தோம் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் தொடக்க கால திருச்சபையில் மிக முக்கியமான திருச்சபை தலைவரும் தலை சிறந்த மத போதகரும் பெரும் எழுத்தாளரும் இறையலாளரும் ஆவார். இவரால் திருச்சபையில் பல சீர்திருத்தங்கள் ஏற்பட்டன. இவர் கிபி 347 ஆண்டு ரோமானிய படைத்தளபதிக்கும் கிரேக்க பெண்மணிக்கும் மகனாக அந்தியோக்கியாவில் பிறந்தார். இவரது தந்தை சிறிது காலத்திலேயே மரித்து போனதால் இவர் தனது தாயாரால் நல்ல கிறிஸ்தவராக வளர்க்க பெற்றார். கிபி 368 ஆண்டில் திருமுழுக்கு பெற்றார். பின்னர் 381 ஆண்டு திருத்தொண்டராக அருள்பொழிவு பெற்றார். கிபி 386 ஆண்டு தவ வாழ்க்கை மேற்கொண்டு குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். மறைபோதகராய் பணியாற்றி ஏராளமான நன்மைகளை செய்தார். 397 ஆண்டில் கான்ஸ்டாண்டினோபிளுக்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணியில் சிறந்த சேவையாற்றினார். ஆயரானதும் சீர்திருத்த பணிகளில் இறங்கினார். ஆயர் இல்லத்தின் ஆடம்பர வாழ்வை முற்றிலும் மாற்றினார். அடிக்கடி விருந்துகள் வைப்பதை தவிர்த்தார். இவரே ஆயர் இல்லத்தை சுத்தம் செய்தார். மறைபணியாளர்களின் நடத்தையை அறநெறிப்படுத்தினார். இவரது மறைபோதனைகளும் இவர் எழுதிய புத்தகங்களும் பலரையும் நல்வழிப்படுத்தியது. செல்வந்தர்களின் ஆடம்பரமான செலவுகளையும் வீண் பெருமைகளையும் கண்டித்தார். அயலாரின் மீது மிகவும் அக்கறை காட்டினார். இதுபோன்ற செயல்களால் அலெக்சாண்ட்ரியாவின் மாமன்னர்கள், முதுபெரும் தலைவர்கள், திருச்சபையின் அதிகாரிகள் பலருடைய பொறாமைகளுக்கும் கோபத்திற்கும் உள்ளானார். இவரை பழிவாங்கும் நோக்கில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனால் அரசன் இவரை நாடுகடத்த ஆணையிட்டான். ஒருமுறையல்ல, இருமுறை நாட்டை விட்டு வெளியேற வற்புறுத்தப்பட்டார். இரவிலும் குளிரிலும் பகலிலும் வெயிலிலும் மழையிலும் நீண்ட தூரம் இவர் நடக்க வைக்கப்பட்டார். இன்னல் இடையூறுகளால் நலிவுற்று கருங்கடலின் தென்கிழக்கில் அமைந்த போந்து என்ற பகுதியில் கோமானா என்னுமிடத்தில் 407 ஆண்டு தனது 58 வயதில் இறந்தார். எல்லாவற்றிலும் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்ற வார்த்தைகளை சொல்லி இறந்தார். கத்தோலிக்க போதனைகளை தெளிவாக எடுத்துரைப்பதற்கு என்றும் கிறிஸ்தவ வாழ்வை நெறிப்படுத்துவதற்கென்றும் ஏராளமாய் இவர் உரையாற்றியிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார். எனவே இவர் பொன் வாயார் என்று எல்லோராலும் பெருமையுடன் அழைக்கப்படுகின்றார். கல்வி கற்போர், மறையுரையாளர்கள், விரிவுரையாளர்கள், போதகர்களுக்கு இவர் பாதுகாவலராய் விளங்குகின்றார். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனத்திடத்தாலும் சிறந்து விளங்கிய இந்த புனிதரைப் போல நாமும் இவர் வழியை பின்பற்றி வளம் பெறுவோம். தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்வில் இறைவனின் ஊக்கத்தை பெறுவோம்.